நீங்கள் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா இனிமே கவலையே வேண்டாம் இயற்கையான முறையில் கருத்தறிக்க கான்டாக்ட் எத்தனிக் ஹெல்த் கேர் அதான் நான் வந்து போரூர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து அங்கே சில காரணங்களால கமிஷனருக்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன் டைரக்டாக அவர் வந்து இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து ஆல்முமன் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு விசாரிக்க சொல்லி சூர்யாதேவியை வந்து கூப்பிட்டுருந்தாங்க அதுக்காக தான் இன்னைக்கு என்னை வர சொன்னாங்க விசாரணைக்கு அந்த லேடியும் வந்திருக்காங்க போல இருக்கு விசாரிச்சிருக்காங்க டு பி வெரி ஆனஸ்ட் ஐஎம் வெரி ஹர்ட் அண்ட் இது ரொம்ப தப்பா இருக்குதுன்னு சொல்லி ஆக்ஷன் எடுக்கணும் சட்டப்படி நியாயப்படி யாரா இருந்தாலும் குற்றம் அது நானாவே இருந்தாலும் அதுக்காக தான் நான் தைரியமாக சொல்கிறேன் நான் குற்றம் பண்ணியிருந்தேன்னா நான் அதுக்கு ஃபேஸ் பண்ண ரெடின்னு ஸோ அவங்க குற்றம் பண்ணியிருக்காங்க கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளோ தப்பு தப்பாக வீடியோஸ் போட்டிருக்காங்க ரொம்ப டிஃபேம் பண்ணி டேமேஜ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஆனால் அதை மீறி ஒரு லேடி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்க கூட நான் பார்த்தேன் ஒரு வீடியோவில் பாவமாக இருந்துச்சு ஸோ எங்கேயோ ஏதோ ஒரு ஆர்வக்கோளரில் ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ பணத்துக்கு ஐ டோன்ட் நோ ஸோ எங்கேயும் ஐ ஃபெல்ட் பேட் அண்ட் ஸ்ரீதர்ட்டையும் நான் சொன்னேன் ஸ்ரீதரும் ஒத்துக்கிட்டாரு இந்த மாதிரி வந்து லெட்ஸ் நாட் டேக் யூனோ போலீஸ்க்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பான் அவங்கக்கிட்ட சொல்ல சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டு அப்பாலஜி கண்டிப்பாக பப்ளிக் அப்பாலஜி என்கிட்ட கேட்கணும் கிட்ட ஒரு லாயர் ஒரு ப்ரொஃபஷனல் அவரோட வேலையை அவர் செய்கிறாரு நட்புக்காக செய்கிறாரு இன்னொரு விஷயம் ஹி இஸ் மோர் தென் அ லாயர் டு மீ ஸோ அப்படி இருக்கும் போது அதை கொச்சப்படுத்தி பேசி அவரையும் அசிங்கப்படுத்தி வெரி வெரி ராங் ஸோ அதை மீறி நான் சொன்னேன் இந்த மாதிரி வி டிசைட் பப்ளிக் அப்பாலஜி கேட்டு மீடியா முன்னாடி அந்த சேனலை டிலீட் பண்ணிவிட்டு இது இதுக்கு மேலே எந்த ஒரு பர்சனை பற்றியும் இந்த மாதிரி சைபர் புல்லிங் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லி அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்கன்னா இத்தோடு இதை விட்டுடலாம் வி ஆர் ரெடி டு யூனோ நாட் வி டோன்ட் டு ஃபோர்ஸ் ஃபார் எனி அதர் ஆக்ஷன் சொல்லி நாங்கள் நிஜமாக வந்து சொன்னோம் அவங்க சுச்சுவேஷனை கருதி நாங்கள் சொன்னோம் ஆக்சுவலி இட் இஸ் நாட் ரைட் ஃபார் மீ டு டூ தேட் பட் ஐ ஸ்டில் வாண்டட் டு டூ இட் ஃபார் ஹர் அண்ட் அவரும் ஒத்துக்கிட்டாரு பட் அதை மீறி வந்து அவங்க அப்பாலஜி கூட கேட்குறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அண்ட் இன்ஃபேக்ட் ஷீ பிலீவ்ஸ் தட் அவங்க பண்ணுறது எல்லாமே ரைட் அண்ட் பிலீவ் பண்ணுறாங்க எங்களை அப்பாலஜி கேட்குற அளவுக்கு அவங்க போகிறாங்க நாங்கள் கேட்கணுன்னு எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியலை ஸோ விவ் கிவன் ஆல் தி ஆதாரம் டு த போலீஸ் அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க என்ன ஏது டீட்டெயில்ஸ் மொத்தத்தையும் சிலது மீ மீடியாவில் ரிலீஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் மீடியாவில் கொடுக்கல ஏன்னா தவறாக நிறைய விஷயங்கள் அது ஒரு லேடி அவங்க குழந்தைங்களை கருதி நான் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நான் போலீஸ்க்கு கொடுத்துருக்கோம் அவங்க ஒப்பீனியன் கேட்டுட்டு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டோம் ஏன்னா இதுக்கு மேலே நான் வேற என்ன பண்ண முடியும் இட் இஸ் அவுட் ஆஃப் மை ஹேண்ட்ஸ் பட் இது கண்டிப்பாக வந்து போலீஸ் வந்து இது மேலே ஆக்ஷன் எடுக்கணும் ஏன்னா

சைக்கோஸ் தான் இந்த காலத்தில் வந்து கொலை பண்றது ரேப் பண்ணுறது என்னென்னமோ பண்ணுறாங்க ஐ ஆம் டெஃபினெட்லி ஸ்கேட் ஃபார் மை சேஃப்டி அண்ட் மை கிட்ஸ் சொல்லியிருக்கேன் ஐ ஹோப் தே டேக் ஆக்ஷன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ